இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து மூலாம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸும் அதே மூலாம்பழத்தை வச்சு ஒரு ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் பழங்களுக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதுலேயும் இந்த மூலாம்பழத்துக்கு தனி இடம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மூலாம்பழத்தில் அறுபது சதவீதம் நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தர்றதில் இந்த மூலாம்பழம் இருக்குது இப்போ இந்த மூலாம்பழத்தை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஷேக் ரெடி பண்ணலாம் மூலாம்பழம் ஷேக்கு மூலாம்பழத்தில் வந்து சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க அப்புறம் டைஜஸ்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க அப்புறம் அல்சர் உள்ளவங்க இவங்கெல்லாம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது எல்லாமே குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நான் படித்து தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இந்த பழத்தை மேலே உள்ள ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நீங்கள் வந்து வாட்ரு மெலன் கட் பண்ணி நடுவில் உள்ள மூல பழத்தை எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஸோ நான் வந்து இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ மேலே எதுவும் இருக்கக்கூடாது பழம் மட்டும்தான் நமக்கு வேணும் அந்த க்ரீன் கலர் அப்புறம் இந்த ஒயிட் கலர் இது எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் ஸோ இது மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி நடுவில் வந்து சீட் இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் சீட் வந்து நம்ம ஜூஸ்க்கோ சேக்குக்கோ யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கிறனா கத்தி வச்சு ரிமூவ் பண்ணுறதை விட ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறலாம் இப்போது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறலாம் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோம்னா நம்ம அரைச்சி எடுக்க முடியாது இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும் இதே பழம் பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு டைமில் சாப்பிட்லாம் ஸோ அதனால் நம்ம காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து நோம்பு டைம் நோன்பு திறந்துட்டு எதாவது நம்ம பழங்கள் எடுக்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த பழம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இந்த பழத்தை போட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறலாம் நீங்கள் சுகருக்கு பதிலாக ஹனி கூட சேர்த்துக்கிறலாம் ஸோ தேவைக்கு சுகர் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இது வந்துட்டு ஷேக் ஷேக்காக ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் ரிச்சான தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் மில்க் பவுடர் சேர்த்து இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு பாலும் சேர்த்துக்கிறலாம் பால் நல்லா நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து திருப்பி வந்துட்டு நம்ம மிக்சியில் போய் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மூலா ஷேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிடலாம் கண்டிப்பாக வந்து இந்த பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பால் சேர்த்து ஷேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே அதை வந்து ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீமை வந்து செட் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மூலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ பால் சேர்க்காமல் மில்க் பவுடர்லாம் சேர்க்காமல் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூலாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறலாம் இப்போது நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் நீங்கள் சுகருக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கறேங்க ஐஸ் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கரலாம் ஜூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமாக நோவு டைமில் சாப்பிட்றதுக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது அரைச்சி எடுத்து வந்தாச்சு இது நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிடலாம் கிளாஸுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சப்ஜா சீட் போட்டு குடிச்சிக்கிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சப்ஜா சீட் மேலே போட்டு ஜூஸ் மேலே நம்ம இப்போ குடிக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இதோட எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதை படித்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போது மூலாம்பளம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு ஐஸ் வேணுன்னாலும் ஐஸ் சேர்த்து குடிச்சுக்கிறலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம ஒரே டைம் வந்துட்டு முலாம்பழம் ஜூஸ் அப்புறம் மூலாம்பளம் ஷேக் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்